கபாப் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கபாப் செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன், தயிர், முட்டை, லெமன் ஜூஸ், சாட் மசாலா, தனியா தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் கபாப் பொரிக்க தேவையான எண்ணெய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கிளீன் பவுல்ல உடச்சி வச்சிருக்கிற முட்டைய போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மசாலா ரெடி. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் நம்ம சிம் பண்ணிக்கலாம். கபாப் பொரிக்க எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கபாபா பொரிச்சிடலாம். கபாப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் போன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பக்கத்தில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.